போட்டி திருப்பிக்கு மாணவனர் வணக்கம். குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. லாஸ்ட் டைம் வந்து ரிவிஷன் தான், படிப்பை விட முக்கியம் என்னங்கிட்டால் ரிவிஷன் தான். ஆக்சுவலாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்தே படிக்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் படித்தது வரணும்னு எதிர்பார்க்கக்கூடியது, நீங்கள் படித்தது வரணும்னு எதிர்பார்க்காம கொஸ்டின் எடுக்கிறவங்க எந்த ஆங்கிள் எடுக்கானோ அதுக்கேற்றமே படிக்கணும். அப்போ அதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கிடுங்க. பிறகு நீங்கள் படித்த புக்கு, ஸ்கூல் புக்கு தரவாக படிச்சுடுங்க. எத்தனை தடவை ரிவிஷன் விடுமோ அத்தனை தடவை ரிவிஷன் விட்டு போயிருங்க. ரிவிஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம். இப்போ ரிவிஷன் பண்ணும்போது நிறைய வந்து கேன்சல் பண்ணி பழகுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மேட்டர் நிறைய இருக்கும், புக்கில் உள்ளது நிறைய கேன்சல் பண்ணுங்கள், அதனுடைய வால்யூம் வந்து குறைஞ்சிரும். அப்போ நமக்கு ரிவிஷன் விடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யார் காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லிமிட்டட் ரிசோர்ஸ், அதாவது கொஞ்சோண்டு படிக்கிற, அதாவது கொஞ்சோண்டு ரிசோர்ஸ் தான் வச்சுருக்கணும். ஆனால் மேக்ஸிமம் ரிவிஷன் விடணும், அதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஆனால் ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுபடி டெஸ்ட்டு, டெஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட்டு அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் வெளியே போகும். அப்போ கேர்லெஸ் மிஸ்டேக் வெளியே போனால் தான் இங்கே பாஸ் பண்ண முடியும். இப்போ டெஸ்ட்டு போனோன்னா நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வேணும், தப்பாக குறிச்சிடக்கூடாது, நிறைய கேரக்டர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். டெஸ்ட்டு மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க டெஸ்ட்டு போடாமல் யாருமே பாஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு டெஸ்ட் வந்து எக்ஸாமுக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணோம். நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃப்ரீ டெஸ்ட்டு, அதாவது 18th என்ன எல்லாமே சாட்டர்டே தான், 18th, அடுத்தது 25th, அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூன் 1st, மூணு ஃப்ரீ டெஸ்ட் வைக்காங்க. இந்த டெஸ்ட்டு அப்படி இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா அப்படியே, அதாவது ரொம்ப டைட்டெல்லாம் இருக்காது. டிஎன்பிசியில் என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குமோ அதே ஸ்டாண்டர்டில் லாங்குவேஜ் இருக்கும், அதே ஸ்டாண்டர்டில் ஆப்டிடியூட் இருக்கும், அதே ஸ்டாண்டர்டில் ஜிஎஸ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸோட தாக்கமும் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 200 கொஸ்டினுக்கு சொல்யூஷன், ஏன்னா அதனுடைய பிரிண்டட் மெட்டீரியல் வந்து உங்கள் கையில் கொடுப்பாங்க. வீட்டில் போய் ஒரு செக் பண்ணி பாருங்கள் எங்கே தப்பு வந்திருக்கு. எப்போவுமே டெஸ்ட்டு போடும்போது நம்ம ரைட்டாக போட்ட கொஸ்டினை மறந்துடுவோம், ஆனால் தப்பாக போட்ட கொஸ்டின் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டோம். அப்போ நமக்கு வந்து தப்பாக போட்டது, ஏன் தப்பு வந்தது, எதுக்கு தப்பு வந்ததுன்னு நல்லா பாருங்கள். திரும்ப உட்காந்து ரிவிஷன் கொடுங்க. ரிவிஷன் 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 தான், வேறு எதுவுமே கிடையாது. டெஸ்ட்டுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டு வரணும் டெஸ்ட்டுங்கிறது. ஒரு ரவுண்டில் போய் லாஸ்ட்டில் ஒரு 10 கொஸ்டின் நான் என்னென்ன பார்க்கல விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. முதல் ரவுண்டு வந்து தெரிஞ்ச கொஸ்டின்லாம் போடணும். ஏன்னா ஒரு 50% டைமில் 50% கொஸ்டின் தெரிஞ்சதாக போடணும். நமக்குன்னு ஒரு ஃபார்மெட் வச்சுக்கிடணும். எடுத்தோடனே நம்ம என்ன போட போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் வச்சுக்கணும். எடுத்தோன்னே வரிசையாக போய்ட்டுருக்கூடாது. எடுத்தோடனே நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது லாங்குவேஜ் போட்டுருதோம். நெக்ஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன போடுறோம், மேக்ஸ் போடுறோம், அதுக்கப்புறம் ஜிஎஸ் போடுறோம். ஏதோ ஒரு ஃபார்மெட், ஒரு ஃபார்மெட் வச்சு அந்த ஃபார்மெட்டில் தான் போடணும். அதில் தெரிஞ்சதை மட்டும் போடணும். ரெண்டாவது ரவுண்டு வந்து நமக்கு தெரியாத கொஸ்டின், ஒரு குழப்பமான கொஸ்டின், திஸ் ஆர் தட் கொஸ்டின், அது எல்லாத்தையுமே போட்டுடணும். அப்புறம் வந்து அன்னவுன் கொஸ்டின், உங்களுக்கு பரிச்சையில் தான் போய் பார்ப்பீங்க. ஒரு 5-6 கொஸ்டின் வந்து இங்கே பார்த்துருக்க மாட்டேங்க, பரீட்சையில் தான் போய் பார்த்துருப்பீங்க. அந்த கொஸ்டினை எப்படி டேக்கிள் பண்ணுறது, நம்ம படித்தது எல்லாம் வரணும்னு நினச்சிடக்கூடாது. படிக்காத கொஸ்டின் இருந்தாலும் அதை எப்படி டேக்கிள் பண்ணி எடுக்கிறோம், எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறேன். என்னென்னா டெஸ்ட் சீரிஸ் தான், டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாட்ச் கட்டுற பழக்கமே போயிட்டு, கண்டிப்பாக வாட்ச் கட்டணும், இல்லைன்னா சின்ன டைம் பீஸ் வச்சுக்கிடுங்க, டேபிளில் வச்சுக்கிடுங்க. அந்த டைம் பார்க்கும்போது நம்மளுடைய கால்குலேஷன் நமக்கு நல்லா தெரியும். நமக்குன்னு ஒரு அலாட்மெண்ட், என்ன மேக்ஸாக ஒரு 45 மினிட்ஸில் முடிச்சிடணும், தமிழில் ஒரு 1.5 நேரத்தில் நம்ம முடிச்சிடணும், அப்படி நமக்குன்னு ஒரு அலாட்மெண்ட் வச்சுக்கிடணும். அலாட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம 2 ரவுண்டு வர்ற மாதிரி பார்த்துக்கிடணும். எந்த இதுவுமே விட்டுறது, கேர்லெஸ் மிஸ்டேக் வரக்கூடாது. நீங்கள் எல்லாருமே டெஸ்ட்டுக்கு வரும்போது ஒரு 6 அடி கண்ணாடி ஸ்கில் ஒன்று வச்சுக்கிடுங்க. இப்போ நீங்கள் 103வது கொஸ்டினை விட்டுட்டு 104 போடுவீங்க, ஆனால் நீங்கள் குறிக்கும்போது 103ல் போய் குறிச்சிடுவீங்க. அப்போ ஒரு கண்ணாடி ஸ்கில் மேலே வந்து குறிச்சு கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நமக்கு அந்த மிஸ்டேக் நமக்கு வராது. இப்போ கண்ணாடி ஸ்கில் அப்படி நவுட்டி 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 கொண்டு வந்தால் நம்ம எந்த கொஸ்டினை போடுறோம் அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு கிடச்சிரும். ஆனால் அந்த டெஸ்ட்டு போடும்போது இந்த ஸ்பெல் கரெக்ஷன் பண்ண, ஒரு கொஸ்டினை தப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அந்த மாதிரி பிளண்டர் மிஸ்டேக் வரவே கூடாது. ஆனால் டெஸ்ட்டுங்கிறது ஒரு முக்கியமானது. காம்படிட்டிவ் எக்ஸாம் யார் பாஸ் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா 3 கேட்டகரி தான். என்ன கேட்டகரினா, ஃபஸ்ட்டு கரெக்டான மெட்டீரியல் எடுத்து படிச்சிருக்கணும். இப்போ கரெக்டான மெட்டீரியல் நம்ம ஸ்கூல் புக்கு தான். ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா ரிவிஷன். ரிவிஷனுங்கிறது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான் அதை வச்சு நல்லா ரிவிஷனும். மூணாவது டெஸ்ட் சீரிஸ். அப்போ ரிவிஷன் ரிவிஷன் கடைசி ஒரு வாரம் நீங்கள் எங்கேயாட்டு ஒரு இடத்துல உட்காந்து ரிவிஷன் விடணும். ரிவிஷன் பண்ணுறதுல நீங்கள் சேர்ந்து ரிவிஷன் பண்ணக்கூடாது. அதனால் அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திடுங்க. இது எங்கே நடக்கும்னா நம்மளுடைய எல்லா சென்டர்லையும் நடக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், எல்லா இடத்துலையும் நடக்கும். ஃப்ரீ தான், நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. சுரேஷ், IAS Academy, வெற்றியின் முகவரி.